ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், யமஹாவோட அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் வந்தாச்சுங்க இந்தியாவுக்கு. 2023 யமஹாவோட க்ராசர் 150 அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் டெபியூ பண்ண போகிறதா யமஹா இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பைக்கை பற்றி பார்க்கும்போது இந்தியன் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு 269479 ரூபா இந்த க்ராசர் 150 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் 210,000 அந்த ரேஞ்சில் இந்த பைக்கு கொண்டு வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வென்ச்சர் டூரர் கண்டிப்பாக ஒரு 150 cc இந்தியாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பைக் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா பிரேசிலியன் மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பிரேசிலில் இருக்குது அப்படிங்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 2.5 lakhs வந்து வருது. பட் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து கம்மி பண்ணி ஒரு டீசெண்டான ப்ரைஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் இது வந்து ஒரு 150 cc அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள், ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் பைக் அப்படின்னும் போது இந்த பைக்கில் நிறைய விஷயங்கள் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக் இன்டர்நேஷனல் டெபியூ பார்க்கும்போது 23 ஸ்டார்டிங்கில் இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றினா சில விஷயங்கள் பார்த்துடலாம். இந்த பைக்கோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது அட்வென்ச்சர் டூரருக்கு உண்டான அந்த ஒரு ரக்குடான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரக்குடு அப்பியரன்ஸ் வித் மினிமலிஸ்டிக் பாடி பேனல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைடிங் ஸ்டாண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரைட்டான டால் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் தான் இருக்குது இந்த பைக்கில். அண்ட் இந்த பைக்கோட அந்த விண்ட்ஸ்க்ரீன் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்வென்ச்சருக்கு எந்த அளவுக்கு தேவையான ஒரு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சூப்பர் கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியோட அட்வென்ச்சர் வந்து லான்ச் பண்ணாங்க சூப்பரான ப்ரைஸில் தாறுமாறான ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் சுசுக்கியோட அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பைக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து யமஹா அப்கமிங்கில் இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் இருந்து டெரிவ் பண்ண போகிறாங்க இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FZFIங்க. ஸோ இந்த எஃப்ஜி மாடலோட அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் இந்த பைக்கை வந்து பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. FZX 150 அந்த ஒரு நியோ ரெட்ரோ மோட்டார் சைக்கிள் வரும்போதே அட்வென்ச்சர் 150 cc மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தோம். ஆனால் அப்போ வந்து அந்த பைக் மட்டும்தான் லான்ச் பண்ணாங்க. பட் லேட்டர் 1 இயருக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த பைக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ராசர் 150 அப்படிங்கிறது ஒரு தாறுமாறான பைக்காக தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் நிறைய மோட்டார் சைக்கிள் பிராண்ட் வந்து இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த மோட்டார் சைக்கிளும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிளை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சிங்கிள் பாடு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிங்கிள் ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து எல்இடி அப்படிங்கிறதுனால ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க வித் ப்ளூ பிராக் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டே டைம்லையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல விஷயம் விஷுவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு DRL கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. அண்ட் 12 பவர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க, 12 வாட் பவர் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனையும் வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸ் நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம், நேவிகேஷனும் இந்த பைக்கில் இருக்குங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இதோட ஹார்ட்வேர் பவர் ட்ரெயின் இதெல்லாம் பார்த்துடலாம். இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149 cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் SOHC இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்குன்னா 12.2 ஹார்ஸ் பவர் அட் 7500 RPM. மேக்ஸிமம் பீக் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 12.74 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து 6000 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின், 5-speed கியர் பாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 cc அப்படிங்கிறதுனால 12 horsepower நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு பவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் உங்களுக்கு
ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுக்க போகிறாங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்க போகிறாங்க, டியூவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 137 kg தான் இருக்கும். அதாவது ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள்ங்க. ஏன்னா அட்வென்ச்சர் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் எக்கச்சக்கமான ஒரு பைக்ஸை தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த 150cc கிராசர் அப்படிங்கிற இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு தாறுமுறான பைக். யமஹா கிட்டேருந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் வருது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பைக்கை இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கலாம், இந்தியன் ரோட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நண்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டார் சைக்கிளை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.